हेलो फ्रेंड्स, वेलकम टू सीक्रेट ऑफ हेल्थ एंड ब्यूटी। இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினு பார்த்தீங்கன்னா, ஸ்கின் டோன நல்லா இன்கிரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்கான ஒரு அருமையான வீடியோ தான். இத ப்ரிபேர் பண்ணி நீங்க உங்க ஃபேஸ்ல தடவுறப்ப கண்டிப்பா உங்க ஸ்கின் டோன நல்லா இன்கிரீஸ் பண்ணி கொடுக்கிறதுக்கு இந்த ரெமெடி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதல நான் வந்து என்ன பொருள் சேர்த்து இந்த ரெமெடி ப்ரிபேர் பண்ணிருக்கேன், எந்த பக்குவத்துல ப்ரிபேர் பண்ணிருக்கேன், இது எப்படி உங்க ஃபேஸ்ல தடவணும் அப்படிங்கறத வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வீடியோட லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா என்னோட ஹேண்டில் நான் தடவி லைவ் ரிசல்ட்டும் காமிச்சிருக்கேன். அதுக்கு முன்னாடி நீங்க இப்போதான் நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா, நம்ம சேனலுக்கு கீழ இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனை டச் பண்ணுங்க. நீங்க பெல் பட்டனை டச் பண்ணீங்க அப்படின்னா தான் நம்ம சேனல்ல போடுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்லாம் வந்து சேரும். மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்காண்டி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம எடுக்கக்கூடியது என்ன அப்படின்னா, இங்க பாருங்க, ஒரு ஹாஃப் லெமன் தான் எடுத்திருக்கோம். லெமனை வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஃபேஸ்ல தடவுறப்ப உங்களுக்கு ஸ்கின்ல இருக்கக்கூடிய கருந்திட்டுக்கள், கரும்புள்ளி, கருமை நிறம் இது எல்லாத்தையுமே நீக்கி உங்க ஸ்கின்னை நல்லா சாஃப்டா வச்சுக்கிறதுக்கு இந்த லெமன் வந்து ஒரு ஹைலைட்டான பொருளா இருக்கும். இன்னைக்கு அதுக்காண்டி தான் நம்ம லெமனையும் எடுத்திருக்கோம். இப்போ என்ன செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு க்ளீனான பவுல் வித் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம எடுத்து வச்சுருந்த லெமனோட அந்த ஜூஸஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஒரு 1.5 டேபிள் ஸ்பூனுக்கு கரெக்டாக இருக்கும். இது பெரிய டேபிள் ஸ்பூனுங்கிறனால 1 டேபிள் ஸ்பூனுக்கு நமக்கு கிடச்சிருக்கு. லெமனோட ஜூஸை வந்து நல்லா இது பண்ணி விட்டு எடுத்துக்கிட்டோம். இதை நீங்கள் ஃபேஸில் தடவுறப்ப பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன அந்த ரிசல்ட் வந்து கிடைக்கிறதுக்கு இந்த லெமன் ஜூஸ் ஒன்று ரொம்பவே ஹைலைட்டான பொருள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இது கூட நம்ம ஆட் பண்ணக்கூடியது இங்கே பாருங்கள், தேங்காய் எண்ணெய் தான் எடுத்திருக்கேன். தேங்காய் எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபேஸ்லலாம் தடவுறப்ப உங்களுக்கு நல்ல ஒரு மாய்ஸ்சரைசிங்கான பொருள் அப்படின்னு இந்த தேங்காய் எண்ணெய் வந்து நம்ம சொல்லலாம். இப்போ நீங்கள் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி தேங்காய் எண்ணெய் வந்து ஒரு 4 சொட்டு எடுத்து உங்கள் ஃபேஸில் வந்து நீங்கள் தடவிட்டு நீங்கள் படுத்தீங்க அப்படின்னா, காலையில் எழுந்திரிச்சு பார்க்கும் போதுல உங்கள் ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு சாஃப்ட்னஸோட நல்ல ரிசல்ட் இருக்கும். அது மட்டும் கிடையாது, நம்ம தேங்காய் எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குளிக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம ஃபேஸில் தடவிட்டு நம்ம குளித்தோம் அப்படின்னாலும் நான் அந்த நம்ம ஸ்கின் டோனை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறதுக்கு ஒரு ஹைலைட்டான பொருள். இதே இப்போ நம்ம இது கூட பொருட்கள் கூட சேர்த்து ஆட் பண்ணுறப்பையும் அந்த ரிசல்ட் கிடைக்கும். இப்போ ஒரு 4 சொட்டுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் மணிக்கு ஒரு 4 சொட்டுக்கு தேங்காய் எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம். இதில் மெயின் ஹைலைட்டான பொருளே இந்த தேங்காய் எண்ணெய் அப்படின்னே சொல்லலாம். தேங்காய் எண்ணெய் வந்து தேங்காய் எண்ணெயை சேர்த்து நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா எசன்ஸ்லாம் உள்ளே இறங்கி நம்ம நல்லா மிக்ஸ் ஆகட்டும். பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து இது கூட ஒரு 2 பொருட்கள் சேர்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், கிளிசரினும் விட்டமின் இ கேப்சூல் தான் அந்த 2 பொருளும். கிளிசரின் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸில் தடவுறப்ப நமக்கு ஸ்கின்க்கு வந்து நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்குறதுக்கு கிளிசரின் வந்து ஒரு ஹைலைட்டான பொருள். இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்னுக்கு மட்டும் கிடையாது, நம்ம லிப்லலாம் நம்ம கிளிசரின் வந்து தடவிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம லிப்புக்கு வந்து ஒரு அருமையான ரிசல்ட் கொடுக்கும். இப்போ லிப்லலாம் வறட்சி வந்து ஏற்பட்டிருக்கும், சில பேர்த்துக்கு ரத்த கசிவுலாம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம முதட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரத்த கசிவு ஏற்பட்டு அப்படியே பிளவுப்பட்டு இருக்கும், அந்த நேரத்தில் நம்ம கிளிசரின்லாம் தடவினோம் அப்படின்னா நல்ல ரிசல்ட் கொடுக்கும். அதே மாதிரி தான் ஃபேஸுக்கும் வந்து நல்ல ஒரு அற்புதமான ரிசல்ட் கொடுக்குறதுக்கு இந்த கிளிசரின் வந்து ஒரு ஹைலைட்டான பொருள். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அதே அளவுக்கு நம்ம தேங்காய் எண்ணெய் எந்த அளவுக்கு சேர்த்தோமோ அதே அளவுக்கு கிளிசரினையும் ஆட் பண்ணிக்கலாம். கிளிசரினையும் சேர்த்து நல்லா அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி நல்லா அதையும் இது பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் இது கூட ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு தண்ணி, 1/2 டீஸ்பூனுக்கு தண்ணியை சேர்த்து அதை நல்லா கரெக்டான பதத்துக்கு வரணும், அதனால தான் தண்ணி இந்த ஸ்டேஜில் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த விட்டமின் இ கேப்சூல் வந்து ஒரே ஒரு விட்டமின் இ கேப்சூல் வந்து சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு விட்டமின் இ கேப்சூல் எடுத்து லைட் அங்கி பகுதியை வந்து கட் பண்ணி அதோட ஜெல்லையும் அப்படியே நம்ம சேர்த்துக்க போகிறோம். விட்டமின் இ கேப்சூல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்கின்னுக்கு வந்து நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்கும். இது ஹேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுறதுல முடியல எந்த அளவுக்கு சாஃப்ட்னஸ் கொடுக்குமோ அதே அளவுக்கு ஃபேஸுக்கும் நல்ல ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு பொருள். இதையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இன்றைக்கி நமக்கு லிக்யூட் ஃபார்மில் நம்ம ஃபேஸில் தடவுறதுக்கான
அந்த ரெமெடி வந்து ரெடி ஆயிருக்கு. நீங்கள் இதை ஃபேஸில் தடவுறப்ப உங்களுக்கு நல்ல ஒரு அருமையான ரிசல்ட் கிடைக்கும். இதை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபேஸை நல்லா நார்மலான தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த ரெமெடியை அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் எதுக்காண்டி வாஷ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஸ்கின்ல இருக்கக்கூடிய அந்த அழுக்குகளை வந்து ரிமூவ் பண்ணி கொடுக்கும். இல்லை நார்மலான தண்ணியில் வாஷ் பண்ணலை அப்படின்னா ரோஸ் வாட்டர் வச்சு நல்லா உங்கள் ஸ்கின்ல காட்டனில் தொட்டு தொட்டு நல்ல ஒரு மசாஜ் கொடுத்துக்கோங்க. இல்லை தயிர் வச்சு நல்ல ஒரு மசாஜ் கொடுத்துக்கலாம், பால் வச்சு மசாஜ் கொடுத்துக்கலாம், கத்தாழை வச்சு மசாஜ் கொடுத்துக்கலாம். கத்தாழையெல்லாம் வச்சு மசாஜ் பண்ணுறது நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அழுக்குகளை நீக்கி கொடுக்கறதுக்கும் கத்தாழை, பால், தயிர், ரோஸ் வாட்டர் இந்த பொருட்கள் எல்லாமே நல்ல ரிசல்ட் கொடுக்கக்கூடிய பொருட்கள் தான். இந்த பொருட்களில் ஏதாவது ஒன்று வச்சு நீங்கள் மசாஜ் பண்ணிவிட்டு இந்த ரெண்டு தடவினாலும் தடவிக்கலாம். இல்லை நான் நார்மலான தண்ணியில் வாஷ் பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக இது பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து என்னோடய ஹேண்டில் வந்து நான் அப்ளை பண்ணி காட்டுறேன். இதை எடுத்து லைட்டாக இப்படி ஒரு மசாஜ் உங்கள் ஃபேஸில் எல்லா இடத்துலையும் கழுத்து பகுதி, கண் கருவளையம் இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையுமே நல்ல ஒரு மசாஜ் கொடுக்கணும். இந்த மாதிரி நல்லா மசாஜ் கொடுத்துட்டு இதை வச்சு ஒரு பேக். இந்த மணிக்கு ஒரு பேக் பழுத்துக்கு போட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற விடுங்க. இது எந்த அளவுக்கு உங்கள் ஃபேஸில் நல்ல எசன்ஸ்லாம் இறங்குதோ அந்த அளவுக்கு ரிசல்ட் கொடுக்கும். நான் வந்து ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் என்னோடய ஹேண்டில் வச்சுருந்துட்டு நான் என்னோடய ஹேண்டை வாஷ் பண்ணி ரிசல்ட் காட்டுறேன். நீங்கள் ஒரு ஃபேஸில் ஒரு அரை மணி நேரம் வச்சுருந்துட்டு நீங்கள் வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. நல்ல ஜில் தண்ணிலையோ இல்லை நார்மலாக தண்ணியில் வாஷ் பண்ணாலும் தாராளமாக நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸில் என்னோடய ஹேண்டை வாஷ் பண்ணிட்டு இங்கே பாருங்களேன் என்ன ஒரு அருமையான ரிசல்ட் கிடச்சிருக்கு அப்படின்னு. நல்ல ஒரு சாஃப்ட்னஸோட ரிசல்ட் கிடச்சிருக்கு. ஒரு 5 மினிட்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருந்தேன், நான் அதுக்கே நல்ல ரிசல்ட் கிடச்சிருக்கு. கண்டிப்பாக நீங்கள் ஒரு 1/2 hour வச்சுருந்துட்டு நீங்கள் வாஷ் பண்ணுறப்போ உங்களுக்கு நல்ல ஒரு அருமையான ரிசல்ட் கிடைக்கும். இதே மணிக்கு வீக்லி 2 times நீங்கள் இதை அப்ளை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஸ்கின்னை நல்லா ஃபேராக வச்சுக்கிறதுக்கு இந்த ரெமெடி வந்து ஒரு ஹைலைட்டான பொருள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் பண்ண இந்த ரெமெடி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் கூடிய பெல் பட்டனை டச் பண்ணுங்கள். நீங்கள் பெல் பட்டனை டச் பண்ணிங்க அப்படின்னா தான் நம்ம சேனலில் போடுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து சேரும். நாளைக்கு இதே மணிக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.